இந்த டுடோரியலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் சிசிஎஸ் 347 கேம் டெவலப்மெண்ட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2D அண்ட் 3D ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஆக்சுவலாக இது ரெண்டு கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை கண்டிப்பாக படிக்கணும். தென் செகண்ட் கொஸ்டின் வந்து பேசிக்ஸ் ஆஃப் 2D அண்ட் 3D கிராஃபிக்ஸ் ஃபார் கேம் அவதார். தென் தேர்ட் கொஸ்டின் கலர் மாடல்ஸ், இலுமினேஷன் அண்ட் ஷேடர் மாடல்ஸ், தென் அனிமேஷன், அதில் கண்ட்ரோலர் பேஸ்ட் அனிமேஷன். ஸோ இந்த 4 கொஸ்டினுமே கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் தான். எப்படியும் இந்த 2D ஆர் 3D ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை 2D ஆர் 3D கிராஃபிக்ஸ் இதில் இருந்து எப்படியும் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த 4 கொஸ்டின் படிச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதில் சிலபஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். தென் 2D அண்ட் 3D ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா கலர் மாடல்ஸ், ஷேடர் மாடல்ஸ், அனிமேஷன், கண்ட்ரோலர் பேஸ்ட் அனிமேஷன்ஸ் இவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்கிப் பண்ணியிருக்க டாபிக் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் அண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ், இதை மட்டும்தான் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் உள்ள எல்லா டாபிக்குமே இந்த 4 கொஸ்டின்குள்ளே கவர் ஆயிரும். ஸோ யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ் ஆஃப் கேம் டெவலப்மெண்ட். ஸோ இதை மொத்தமாகவும் கேட்கலாம் இல்லை ஸ்பெசிஃபை பண்ணி தனியாகவும் கேட்கலாம். காமனாக ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. தென் செப்பரேட்டாகவும் இந்த மாதிரி கேஸ் ஸ்டடி யூஸ் பண்ணி கேட்பாங்க. கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படி இல்லைன்னா அந்த ஸ்டோரி போர்ட் டெவலப்மெண்ட்லேருந்து கேஸ் ஸ்டடி மாதிரி கேட்பாங்க. தென் ஸ்கிரிப்ட் டிசைன், ஸ்கிரிப்ட் நரேஷன், தென் கேம் டெவலப்மெண்ட் ப்ரொப்போசல்ஸ். ஸோ இந்த ப்ரொப்போசல் எழுதுகிற மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ப்ரொப்போசல் எப்படி எழுதணும், அதுக்கு என்ன டாக்குமெண்ட் ஃபார்மெட் இருக்குது, அந்த மாதிரி படித்து வச்சுக்கோங்க. ஸோ தட் இது ஒரு ப்ராப்ளம் மாதிரி கூட இருக்கலாம். ஓன் ப்ரொப்போசல் ரைட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இதில் கேஸ் ஸ்டடி இருக்கிறதுனால நம்ம பார்ட் சி கூட இந்த யூனிட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் செகண்ட் ப்ரையாரிட்டியில் 1 மோர் கொஸ்டின்ஸ் கோர் மெக்கானிக்ஸ் இதையும் படித்து வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த யூனிட்லேருந்தே நம்ம 1 ஆர் 2 பிக் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அல்கோரிதம்ஸ் ஃபார் கேம் என்ஜின்ஸ், அந்த கேம் என்ஜின் அல்கோரிதம்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்பேஷியல் சார்ட்டிங் அல்கோரிதம்ஸ், இந்த ரெண்டு டைப் ஆஃப் அல்கோரிதமும் கண்டிப்பாக படிச்சிருங்க. தென் பார்த்தீங்கன்னா ரெண்டரிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதில் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ரெண்டரிங். ஸோ இது ரெண்டையும் சேர்த்தும் கேட்கலாம் இல்லை ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக கூட கேட்கலாம். தென் ஃபோர்த் கொஸ்டின் வந்து கொலிஷன் டிடெக்ஷன். இப்போ இந்த 4 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான கான்செப்ட் தான். அதனால 4 கொஸ்டினுமே கண்டிப்பாக படிச்சிருங்க இந்த யூனிட்டில். எப்படியும் இதிலிருந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல சிலபஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கொஸ்டின் கவர் பண்ணியிருக்கோம். தென் இவ்வளோ டாபிக் ஆக்சுவலாக நம்ம அந்த படித்த 4 கொஸ்டின்லேருந்து இவ்வளவும் கவர் ஆயிரும். அதனால கொடுத்துருக்கிற 4 கொஸ்டினே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே எப்படியும் இவ்வளோ போர்ஷன்லேருந்து ஒரு பிக் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 4th யூனிட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வந்து இந்த பை கேம் கேம் டெவலப்மெண்ட். ஸோ இதுலேருந்து எப்படியும் ஒரு கொஸ்டின் வந்துடும் பை கேம் யூஸ் பண்ணி. ஸோ இந்த கொஸ்டினாக கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. தென் மொபைல் கேமிங், தென் சிங்கிள் பிளேயர் அண்ட் மல்டி பிளேயர் கேம்ஸ், அதே மாதிரி கேம் ஸ்டுடியோ. ஸோ இந்த 4 கொஸ்டினும் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த 4 கொஸ்டினாக படிக்கும்போது சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே ஒரு 5 டாபிக்ஸ் தான் இருக்குது 4th யூனிட்ல. ஸோ இதில் நம்ம இந்த யூனிட்டி யூனிட்டி ஸ்கிரிப்ட் இந்த ஒரு டாப்பிக்கை தவிர ரிமைனிங் உள்ள 4 டாப்பிக்குமே நாங்கள் போட்டிருக்கேன். அப்போ இந்த யூனிட்லேருந்து எது கேட்டாலுமே நம்ம கிட்டத்தட்ட அட்டன் பண்ணிடலாம். ஸோ யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இந்த 4 கொஸ்டினையும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த பை கேம் கேம் டெவலப்மெண்ட். தென் யூனிட் 5, யூனிட் 5ல இந்த டெவலப்பிங் 2D அண்ட் 3D இன்டராக்டிவ் கேம்ஸ் யூசிங் பை கேம்ஸ், இந்த கேம்ஸ் யூசிங் பை கேம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. பை கேம்னு இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து போன யூனிட்லையும் படிச்சுக்கோங்க, இந்த யூனிட்லையும் படிச்சுக்கோங்க. தென் 2D அண்ட் 3D கிராஃபிக்ஸ் ப்ரோக்ராமிங், தென் கேம் ஃபிசிக்ஸ் அல்கோரிதம் டெவலப்மெண்ட், தென் டிவைஸ் ஹேண்ட்லிங் இன் பை கேம். ஸோ அப்போ இந்த 4 கொஸ்டினையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் வந்து கொஞ்சம் பெரிய சிலபஸே கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இந்த 4 கொஸ்டின் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு இந்த சிலபஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4 கொஸ்டினுமே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு இன்னொரு கொஸ்டின் படிக்க முடியும் அப்படின்னா இந்த அவதார் கிரியேஷன் கொஸ்டினையுமே லைட்டாக பார்த்துட்டு போங்க. ஸோ தட் இந்த யூனிட்லேருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணிடலாம். இப்போ இந்த கேம் டெவலப்மெண்ட் சப்ஜெக்டில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிற அந்த 4 கொஸ்டின்ஸ் எல்லா யூனிட்லேயுமே கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. ஈஸியாக அந்த சப்ஜெக்டில் பாஸ் பண்ணிடலாம்.